இயேசுவின் பாடுகளை ஏழு பகுதிகளில் நாம் இதுவரைக்கும் பார்த்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம். கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும் பொழுதே இயேசு களைப்புற்றவராய் ஆகிவிட்டார். அதிலிருந்து அவர் தண்ணீர் கூட குடிக்கவில்லை. இயேசு தோட்டத்திலே இரவு கைது செய்யப்பட்டது முதல் தூக்கம் இல்லாமல் விசாரணைக்காக அலகழிக்கப்படுகிறார். ஆக இரவு முழுவதும் அவர் தூங்கவே இல்லை. வியாழன் இரவு முழுவதும் அவர் தூங்கவில்லை. வியாழன் இரவிலே அவர் நடுநிசியிலே கைது செய்யப்பட்டு அண்ணாவனுடைய வீட்டில் விசாரிக்கப்படும் பொழுது அவரை அடித்தார்கள். பிறகு காய்பாவனுடைய வீட்டில் விசாரணை செய்த போது அவரை அடித்தார்கள். அதற்கு பிறகு அவர் சனகரிப் சங்கத்தில் விசாரணையில் நின்றார். சனகரிப் சங்கம் விசாரணைக்கு முடிந்த பிறகு பிலாத்தனிடத்தில் கொண்டு போகப்பட்டார். அங்கே விசாரிக்கப்பட்டார். ஏரோதனிடத்தில் விசாரிக்கப்பட்டார். திரும்பவும் பிலாத்தனிடத்தில் கொண்டு வந்த போது இயேசுவை பிலாத்து வாரினால் அடுப்பித்தான். ஏறக்குறைய 39 அடிகள் அந்த வாரினாலே இயேசுவை அடித்த பொழுது அவருக்கு காயம் உண்டாயிற்று. முள்முடியை சூட்டினார்கள், தலையிலே காயம் இருக்கிறது. ஆக அவருடைய உடம்பிலும் தலையிலும் கன்னத்திலும் எல்லா இடங்களிலும் காயத்தோடு இயேசு இருந்திருக்கிறார். இந்த நிலையிலே அவர் சிலுவை சுமந்து கொண்டு போக வேண்டும். ஆனால் அவர் போகிற வழியிலே கொஞ்ச தூரம் வரைக்கும் அவர் சிலுவையை அவர் சுமந்து போகிறார். அதற்கு பிறகு ஜனங்களுடைய வேகத்துக்கு ஏற்றது போல இயேசுவால் சிலுவையை சுமக்க முடியவில்லை. ஆகையினாலே அவருடைய சிலுவையை சுமப்பதற்காக வழியிலே போய்கொண்டிருந்த ஒருவனை அவர்கள் பலவந்தம் பண்ணி அழைத்தார்கள். சிலுவையில் அறையப்பட வேண்டிய நேரம் வந்துட்டு 4 3 சுவிசேஷகர்களும் இதை கோடிட்டு சொல்றாங்க. மத்தேயு 27:35, மார்க்கு 15:24, லூக்கா 23:33 இந்த வசனங்கள்லாம் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு வாசிங்க பார்ப்போம். ஒரு வசனத்தை மத்தேயு 27:35, அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். ஒரே வேர்ட்ல சொல்லியாச்சு, சிலுவையில் அறைந்த பின்பு. அது சகஜமா இருக்குது படிக்க, ஆனா அதுக்குள்ள போய் அதை யோசிக்கவே முடியல. சிலுவை மரணம்ன்றது ரொம்ப கொடுமையானது. கவனிங்க, சிலுவையில் அறைகிற நிகழ்ச்சி, அது ஒரு வேர்ட்ல சொல்லிடுச்சு, அவரை சிலுவையில் அறைந்தார்கள்னு. அது அவ்வளோ ஈஸி இல்லை, ஆனால் அது ரொம்ப கொடுமை நிறைஞ்சது. கவனிப்போம், சிலுவை மரணத்தை குறித்த சில குறிப்புகளை கவனிப்போம். சிலுவையில் அறைந்தார்கள் அப்படின்னு சொல்கிறப்ப சிலுவை மரணத்தை குறித்த சில குறிப்புகள். ரோம அரசு குற்றவாளிகளை தண்டிப்பதற்காக சிலுவை மரணத்தை பயன்படுத்தியது. ரோமர்கள் அல்லாத அந்நியர், அடிமைகள், குற்றவாளிகள், அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் போன்றவர்களை தண்டிக்கும்படி இந்த தண்டனை இருந்தது. அப்போ சிலுவை மரணத்தை அரசாங்கமே அங்கீகரித்த மரணமாக வச்சிருந்தாங்க. இந்த தண்டனை மிக கொடூரமானது, இரக்கமற்ற மனித தன்மையற்ற ஒரு தண்டனையாக கருதப்பட்டது. இது இரக்கமும் இல்லை, மனித தன்மையும் இல்லை, ஆனால் இது தண்டனை. இயேசு ஏன் இப்ப வரல? இயேசு ஏன் 100 முன்னாடி வரல? இயேசு ஏன் ஒரு 500 முன்னாடி வரல? சரி, ஏதேன் தோட்டத்திலேயே அவர் உன் தலையை நசுக்குவார்னு வாக்கு பண்ணப்பட்டாரே, இயேசு உடனே வந்திருக்கலாம். ஆதாம் ஏவாலம் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்த பிறகே அதை எதிர்பார்த்தாங்க, எப்ப அந்த தலையை நசுக்கிறவர் வருவார்னு. அப்பவும் வரல, ஆதாம் காலத்துல வரல, அதுக்கு பிறகு வந்தவங்க ஒருத்தர் காலத்திலே வரல, நோவா காலத்துல வரல, ஆபிரகாம் காலத்துல வரல, மோசே காலத்துல வரல, யோசுவா காலத்திலயோ, நியாயாதிபதிகள் காலத்திலயோ, தாவீது காலத்திலயோ, சாலமோன் காலத்திலயோ இயேசு வரல. ஏன் வரல? எத்தனையோ பேர் கேள்வி கேட்பாங்க.
சின்ன சண்டே ஸ்கூல்ல படிக்கிற சின்ன பிள்ளைங்க கூட கேள்வி கேட்டது உண்டு, ஐயோ இயேசுவை ஏன் சிலுவையில் அடிச்சாங்கோ, ஏன் அவர் இப்ப வரல, ஏன் அப்ப வந்தாரு அப்படின்னு. காரணம் ஏன் பிதா அவ்வளோ நாள் எடுக்கணும், இயேசுவை அப்போ அனுப்பியிருக்கலாமே. தீர்க்கதரிசிகள் எப்படி ஆவலா காத்திருந்தாங்க அவர் எப்ப வருவாருன்னு, அவர் வந்து அப்படியே ஏந்திக்கிட்டு இருப்பாங்களே வரலையே. ஜனங்கள்லாம் அப்படி இருந்துச்சு. சாலமோன் ஆட்சி காலம் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டுச்சு, அந்த பொற்காலத்துல கூட இயேசு வரல. அப்போ எதுக்காக பிதா இயேசுவை அவங்க நாட்கள்ல அனுப்பவே இல்லை? பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு இடத்துலயாவது அவர் அனுப்பியிருக்கலாம், அனுப்பல. ஏன் அனுப்பல? அப்படி அனுப்பியிருந்தா அந்த குமாரன் ரத்தம் சிந்தும் வாய்ப்புகள் இருந்திருக்காது. ஏன் குமாரன் வரணும்? குமாரன் வந்து ரத்தம் சிந்தினாதான் பாவ மன்னிப்பு என்ற பரிகாரம் கிடைக்கும். அப்போ பாவ மன்னிப்பு என்ற பரிகாரம் ரத்த சிந்துதல்ல இருக்குது. அந்த குமாரன் வந்து ரத்தம் சிந்தணும்னா அவர் ரத்தம் சிந்தக்கூடிய சூழல் வரணும். இப்ப இயேசு வந்தார்னா என்ன பண்ணுவோம்? நோ நோ நோ, இயேசுவே நீர் போயா, உங்களுக்காக நான் சாகுவேன், நீங்க சாகக்கூடாதுன்னு. தாவீது காலத்துல வந்திருந்தா தாவீது விட்டுருக்க மாட்டாரு, சாலமோன் விட்டுருக்க மாட்டாரு, தீர்க்கதரிசிகள் விட்டுருப்பாங்களா? விட்டுருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இயேசு ஏன் அந்த ரோமர்கள் ஆட்சி காலத்துல வந்தாரு அப்படின்னா, அந்த ரோமர்கள் ஆட்சி செய்யும் பொழுதுதான் குற்றவாளிகள் ரத்தம் சிந்த 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 தண்டிக்கப்படும் தண்டனை அமலில் இருந்தது. அது வரைக்கும் பிதாவானவர் வெயிட் பண்ணாரு, எப்ப குமாரனை அனுப்பலாம், எப்ப பூமிக்கு அனுப்பலாம், எப்ப என் குமாரன் பூமிக்கு விமோச்சனத்தை பாவ மன்னிப்பை கொடுக்கிற அந்த ரத்தத்தை சிந்துவாரு அப்படின்னு பிதா காட் ஃபாதர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்குதான் அவ்வளவு நாள் டைம் எடுத்துச்சு இயேசு பூமிக்கு வர. அப்போ இது ஒரு பெரிய ரகசியம். பல நேரத்தில் யோசித்தா ஏன் பிதா இவ்வளோ டைம் எடுத்தாரு, ஏன் அப்பவே அனுப்பல, ஏன் இயேசுவை அப்போ அனுப்பல, வாக்கு ஏதேன் தோட்டத்தில் பண்ணப்பட்டுச்சே, இவ்வளோ வருஷமா காக்க வேண்டியது ஆயிடுச்சு, எவ்வளோ பேர் இறந்துட்டானே, எவ்வளோ ஜனம் செத்து போச்சு, ஐயோ இயேசு வரவே இல்லையே. அப்போ இயேசு வந்தா இதை செய்யணும். ஏன் ஜனங்களுக்கு இது தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்யணும்னா இயேசு ரத்தம் சிந்தணும். ரத்தத்தை எப்படி சிந்துவாரு, எப்ப சிந்துற சூழல் வரும்? இதோ இப்படிப்பட்ட ஒரு தண்டனை அமலுக்கு இருந்த ஆட்சியில இயேசு அந்த நாட்கள்ல வந்ததுனால, அந்த காலகட்டத்துல வந்ததுனால அவர் முழு ரத்தத்தையும் மனுஷனுக்காக சிந்த வேண்டிய வாய்ப்பு உண்டானது. இந்த ஒரு வாய்ப்புக்காக தான் பிதா காத்திருந்தார். இதை தான் பவுல் எழுதும் பொழுது எழுதுவார், காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் அப்படின்னு. எந்த காலம் நிறைவேறின போது? தோ பிதாவானவர் இந்த காலத்துக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தார், என் குமாரன் ரத்தம் சிந்த வைக்கிற காலம் எப்போ. சிலுவை மரணம்ன்றது ரோமர்கள் ஆட்சிக்கு முன்னாலேயே அமலுக்கு இருந்துச்சு, இது புதுசா இங்க வரல, இது இரக்கமற்ற தண்டனை தான். பாருங்க நம்பர் 3, இந்த சிலுவையில் அறையும் பழக்கம் வழக்கம் ஆரம்பத்தில் எகிப்தியர், பெர்சியர், அசிரியர், கிரேக்கர் மற்றும் ரோமர் போன்றவர்கள் ஆட்சி செய்த போது வழி வழியாய் இருந்த தண்டனையாகும். ரோமருக்கு முன்னாடி இருந்த கிரேக்கரு, அதுக்கு முன்னாடி இருந்த அசிரியரு, பெர்சியரு, இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதை வச்சிருந்தாங்க அந்த தண்டனையை. கிரேக்கர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகமாச்சு. உலகத்தை ரோமர்கள் ஆண்ட பொழுது அதிகமான தண்டனை, இது அபிஷியல் தண்டனையா ஆயிடுச்சு. பாருங்க ரோமர் ஆட்சியில ஜெனரல் வவுஸ் என்பவன் ஒரே நாளில் எருசலேம் வாசலில் 2000 பேரை சிலுவையில் அறைந்திருக்கிறான் அந்த நாட்கள்ல. அதே மாதிரி இதற்கு பின்பு ஸ்பார்டக்கர்ஸ் என்பவனோடு
நடந்த யுத்தத்தில் கப்புவா மற்றும் ரோமுக்கும் இடையே சுமார் 10,000 அடிமைகளை சிலுவையில் அறைஞ்சுள்ளாங்க. இதோடு சேர்ந்து இராணுவ குற்றவாளிகளை கூட சிலுவையில் அறைந்தது உண்டு. அப்போ இந்த சிலுவை தண்டனைன்றது நிக்க வச்சு கொடூரமா உயிர் போற வரைக்கும் அவனை கொடுமைப்படுத்தி சாகடிக்கிறது. நம்பர் 6, யூதர்களுக்கு இந்த தண்டனை அவ்வளவு பழக்கமற்றது. ஆனால் திருடர்கள், கொள்ளையர்கள், தேச துரோகம், கொலை, இராணுவ துரோகம் போன்ற தவறுகளுக்கு சிலுவை தண்டனை கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட தவறுகளை செய்தவர்களுக்கு சிலுவையில் அடித்து அவரை தண்டிப்பர். அப்படிப்பட்ட தவறுகளை செஞ்சவங்களை சிலுவையில் அடித்து தண்டிப்பாங்க. நம்பர் 7, குற்றவாளிகளின் கை முடுக்கிலும் பாதங்களிலும் ஆணி அடித்து சாகும் வரை மரத்தில் தொங்க விடுவர். அப்படி சிலுவையில் அறையப்பட்டவன் மரிப்பதற்கு சுமார் 4 முதல் 6 நாட்கள் ஆகும். அஷ்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அவன் அங்கேயே ரத்தம் வடிஞ்சு குற்றுயிரா கொலை உயிரா மூச்சு இழுத்து அவன் அங்கேயே தொங்கிட்டு இருக்கணும். அவன் சாகிறதுக்கு 2-3 நாள் ஆகும், சில நேரங்களில் 4 முதல் 6 நாட்கள் ஆகும். ஆனால் இயேசு அத்தனை நாள் எடுக்கல, 6 மணி நேரத்தில் இயேசு மரித்தார். அதுக்கு தான் பிலாத்துவுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, அவர் இத்தனை சீக்கிரம் மரித்து போனாரா அப்படின்னு கேட்டான். ஏன் சிலுவையில் அடைக்கப்பட்டவங்க அவ்வளோ சீக்கிரம் மரிக்க மாட்டாங்க? குறைஞ்சபட்சம் அடைச்சிட்டு போனா குறைஞ்சபட்சம் 3-4 நாட்களாவது உயிர் போறதுக்கு தொங்கிட்டு இருக்கோம். அப்படி உயிர் போலன்னா கால்களை முறுக்கி எலும்புகளை முறிச்சு உயிர் போக வைப்பாங்க. சோ இங்க நடந்தது இதுதான். வழக்கமா சிலுவையின் கஷ்டங்கள் நிகழ்ச்சிகள் இப்படிதான் நடக்கும். சோ இயேசு 6 மணி நேரத்தில் சிலுவையில் தொங்கி ஜீவனை விட்டார். இப்போ இந்த சிலுவை அப்படின்னு சொல்றப்ப நம்ம என்ன நினைப்போம்? ஒரே விதமா இந்த சிலுவை தான் ஞாபகத்தில் வரும் நமக்கு. ஒரே சிலுவை, ஒரு பிளஸ் போட்ட சிலுவை, இப்படிதான் ஞாபகத்தில் வரும். ஏன்னா அதுதான் நம்ம பழக்கத்தில் இருக்கும். நம்ம ரோம அரசாங்கத்தின் சிலுவை மரணத்தை கவனிச்சுட்டு வரோம். கவனிங்க, சிலுவை மரணத்தின் வகைகள் பல உண்டு. நம்பர் 1, லத்தீன் வார்த்தையான க்ரூக்ஸ் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் கிராஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதையே நாம் தமிழில் சிலுவை என்று அழைக்கிறோம். இந்த லத்தீன் வார்த்தையை கவனிங்க, இந்த க்ரூக்ஸ் என்றது கிராஸ் என்ற வார்த்தையை குறிப்பிடுது. இப்போ நம்பர் 2, கிரேக்க வார்த்தையில் ஸ்டவ்ரோஸ் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்டவ்ரோஸ், இந்த வார்த்தையின் பொருள் நேராக நடப்பட்ட ஒரு கம்பம். இப்படிப்பட்ட கம்பங்கள் ஏற்கனவே நிரந்தரமாய் நடப்பட்டு இருக்கும். கவனிங்க, கிரேக்க வார்த்தையில ஸ்டவ்ரோஸ் அப்படின்னு ஒரு பேரு. அப்படின்னா ஒரே கம்பம், இதுக்கு பேரு ஸ்டவ்ரோஸ். இது அங்கங்க நட்டு வச்சிருப்பாங்க இந்த கொலை தண்டனைக்கு உரியவங்களை அடிக்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு கம்பத்துல எப்பவுமே நிரந்தரமா நடப்பட்டு இருக்கிற இந்த கம்பத்துல 2 வகையான 3 வகையான மரணங்களை இதுல கொடுக்க முடியும். இதுல அப்படியே கயிறுல கட்டி அப்படியே குற்றுயிரா தொங்க விட்டுட்டு போயிடுவாங்க. இல்ல இதுல நிரந்தரமா நடப்பட்டிருக்கிற நீட்டு மரம் இருக்குதே, இந்த நீட்டு மரத்தோட குறுக்கு மரத்தை வச்சு அடிப்பாங்க. இந்த குறுக்கு மரம் இருக்குதே, இந்த குறுக்க வச்சிருக்கிற குறுக்கு மரம், இத குற்றவாளி தான் சுமந்துட்டு வரணும் முதுகுல இந்த குறுக்கு மரத்தை. இந்த நீள் மரணம் ஆல்ரெடி அங்கேயே நட்டு நிரந்தரமா இருக்கும். ஸோ குற்றவாளி இந்த குறுக்கு மரத்தை தோள்களில் சுமந்துட்டு வந்ததும் அவனை அந்த சுமந்துட்டு வர குறுக்கு மரத்தோட தூக்கி இந்த ஏற்கனவே நட்டு இருக்கிற நீல மரத்தோட அடிச்சிருவாங்க. இதுதான் வழக்கமா நடக்கிறது. இப்போ குற்றவாளியானவன் குறுக்கு சட்டத்தை சுமந்து கொண்டு வர வைத்து ஏற்கனவே நடப்பட்டு இருக்கிற இந்த நீல கம்பத்தில்
அந்த கட்டையோட இணைத்து அடித்து விடுவார்கள். இதுதான் வழக்கமா நடக்கிறது. நம்பர் 3, ரோமர்கள் குற்றவாளிகளை தண்டிக்க 9 வகையான சிலுவைகளை பயன்படுத்தினர். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. 9 வகையான சிலுவைகளை. நம்பர் 1, இன்ஃபிலக்ஸ் லிங்க்னம், அப்படின்னா அது ஒரு மரம் அப்படின்ற பெயர்ல அழைக்கப்பட்டுச்சு. இன்ஃபிலக்ஸ் லிங்க்னம் என்ற பெயர்ல அழைக்கப்பட்டுச்சு, அது மரம் என்று அழைக்கப்படும் சிலுவை. நம்பர் 2, ட்ரக்ஸ் சிம்ப்ளெக்ஸ், இதுக்கு நேரான கம்பம் என்று பெயர். இந்த க்ரக்ஸ் சிம்ப்ளெக்ஸ் அப்படின்றது. நம்பர் 3, க்ரூக்ஸ் கம்போசிட்டா, நேரான மற்றும் குறுக்கு சட்டம் இணைந்தது. இதுதான் க்ரக்ஸ் கம்போசிட்டா, நேரா இருக்கும் குறுக்கவும் இருக்குது, இதுதான். ஸோ இது ஒரு வகை சிலுவை. நம்பர் 4, க்ரக்ஸ் குமிலிஸ், குட்டையான சிலுவை. இந்த சிலுவைய சின்ன சிலுவையா இருக்கும், ஆனால் முட்டி போட்டு அடிக்க வச்சிருவாங்க இந்த குட்டி சிலுவைய, க்ரக்ஸ் யூமிலிஸ்ல. நம்பர் 5, க்ரக்ஸ் சப்ளிமிஸ், உயரமான சிலுவை. இது ரொம்ப உயரத்தில் இருக்கும், ஆனால் எல்லா சிலுவையும் உயரத்தில் இருக்காது. நம்பர் 6, க்ளக்ஸ் கமிஷா, டீ வடிவ சிலுவை. டீ மேலே வெறும் டீ மாதிரியே இருக்கும், டீ வடிவ சிலுவை. நம்பர் 7, க்ளக்ஸ் இமிசா, டீ ஸ்மால் டீ வடிவ சிலுவை. இதுக்கு லத்தீன் சிலுவை அப்படின்னு சொல்லுவாங்க. காலை முட்டி போட்டு வச்சு, கையை மேலே தூக்கி வச்சு, ஆளை கீழவே உட்கார வச்சு அடிச்சிருவாங்க. நம்பர் 8, க்ரக்ஸ் கபிட்டாட்டா, லத்தீன் சிலுவை. இதுவும் சின்ன டீ மாதிரி வடிவத்தில் இருக்கிற சிலுவை. நம்பர் 9, க்ரக்ஸ் டெக்குசாட்டா, எக்ஸ் வடிவ சிலுவை. இந்த எக்ஸ் வடிவ சிலுவை பேதுருவை அடித்த சிலுவை. பாருங்க, இப்போ க்ரக்ஸ் சிம்ப்ளெக்ஸ் அப்படின்னா நீள் வட்டம், நீளமா இருக்கிற சட்டம். பட்டிபுலம் அப்படின்னா இந்த குறுக்கு சட்டம். க்ரக்ஸ் இமிசா அப்படின்னா நீளமும் குறுக்கும் இருக்கிறது. அதிலே இன்னொரு வடிவம் க்ரக்ஸ் கமிஷா, அதே மாதிரி டீ வடிவம். எக்ஸ் வடிவம் க்ரக்ஸ் டெக்குசாட்டா. ஆக நீளமும் டீ வடிவமும், நீளமும் குறுக்கு சட்டமும் கொண்ட சிலுவை. அதுக்கப்புறம் சின்ன மற்ற வடிவத்தில் இருக்கிற சிலுவை. சிலுவைன்னா நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒன்று தான், ஆனால் பல வடிவத்தில் தண்டனைகள் இருந்தது. எப்போவுமே நிரந்தரமாக தொங்க வச்ச, நிற்க வச்ச, அடித்து நட்ட சட்டங்கள் எப்பவுமே அங்கே இருந்துட்டுருக்கோம் அந்த ஊரில். இப்படி கொலை காலத்தில் குற்றவாளிகளை இப்படி தான் தொங்க வச்சிருவாங்க. குறிப்பு, இயேசுவின் நாட்களில் 3 விதமான சிலுவை தண்டனைகள் இருந்ததாக ரோம தத்துவ ஞானி செனிக்கா என்பவர் குறிப்பிடுகிறார். இவ்வளோ இருந்துச்சு இல்லை, இவ்வளோ. அப்போ இயேசுவின் நாட்களில் 3 இருந்துச்சு. 3 என்ன? 1, இப்படி நேல் வட்டம். இன்னொன்று, குறுக்க சிறுசாக இருக்கிறது. 3வது, இப்படி நீளமும் குறுக்கவும் இருக்கிற இந்த 3 வகையான சிலுவைகள் இயேசுவின் நாட்களில் இருந்துச்சு. அதில் இயேசுவின் நாட்களில் இப்படிப்பட்ட சிலுவையை தான் பயன்படுத்தி உள்ளாங்க இயேசுவுக்கு. சிலுவை மரத்தின் வகைகள், 1, தலைக்கீழாக அறையப்படும் சிலுவை இயேசுவின் நாட்களில் இருந்தது. 2, குற்றவாளியின் அந்தரங்க உறுப்புகளில் அறையப்படும் சிலுவை, க்ரக்ஸ் சிம்ப்ளெக்ஸ், குட்டையாக இருக்கும். அவனை முட்டி போட்டு கைகளை மேலே தூக்கி சிலுவையில் அடிச்சிருவாங்க. அவன் முழங்காலில் இருந்து சிலுவையிலே தொங்கணும். ஆக இது ஒரு குட்டையான சிலுவை. 3வது, கைகள் நீட்டப்பட்ட குறுக்கு சட்டத்துடன் நேர் மரத்தில் அறையப்படும் சிலுவை, க்ரக்ஸ் கம்போசிட்டா. இயேசு இவ்வகையான சிலுவையில் தான் அறையப்பட்டார். நீளமும் குறுக்கவும் இருக்கிற ஒரு சிலுவை. ஓகே,
நம்பர் 4, பின்னாட்களில் இவ்வகை சிலுவை டி வடிவத்தில் மாறியது. கிரக்ஸ், கேபிட்டாட்டா அப்படின்ற பெயர்ல. நம்பர் 5, சிலுவையில் தொங்குபவர் நாம் படத்தில் மிக உயரமான கம்பத்தில் அரைந்து தொங்க வைப்பதில்லை. சிலுவையில் தொங்குபவரை நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி உயரமான கம்பத்தில் அடித்து தொங்க வைப்பாங்க அப்படின்னு நினைப்போம், ஆனால் அப்படி இல்லை. மாறாக குற்றவாளியின் கால்கள் தரையிலிருந்து சுமார் 12 முதல் 15 அங்குலம் உயரத்தில் இருக்கும்படி தொங்க விடுவர். அப்பொழுதுதான் குற்றவாளியை மறித்ததும் எடுப்பதற்கு வசதியாக இருக்கும். அதனால் ரொம்ப உயரமாக இருக்காது குற்றவாளிகளை அடிக்கிறது, ஏன்னா அப்பப்போ அவங்கள இறக்கி அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கு உரிய வசதியும் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட 3 சிலுவை தண்டனை இருந்த காலத்தில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். நம்பர் 6, சிலுவையில் குற்றவாளி தொங்கி நீண்ட நேரம் இறக்காமல் இருந்தால் அவனது கால்களை கட்டையினால் அடித்து முறித்து இறக்க வைப்பர். நம்பர் 7, இன்னும் சில இடங்களில் சிலுவையில் தொங்குகிறவனை அப்படியே விட்டுவிட்டு அவனது சரீரத்தை மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இரையாக விட்டு விடுவர். அவன் அப்படியே தொங்கிட்டு இருப்பான், அப்படியே போயிடுவாங்க, பறவைகள் வந்து அவனை சாப்பிடும், மிருகங்கள் வந்து சாப்பிடும். இப்படி பல நாள் ஆயிட்ட பிறகு எலும்பு கூண்டு நிற்கும், அது அப்படியே கீழே விழுந்துடும், இப்படி அங்கங்கே செதறி கிடக்கும். நம்பர் 8, சில நேரங்களில் சிலுவையில் தொங்கும் குற்றவாளி சுற்றிலும் தீயை மூட்டி விடுவர். அந்த வெப்பத்தால் அவன் சீக்கிரம் இறந்து விடுவான். நம்பர் 9, சிலுவையில் தொங்குகிறவன் சரீரத்தில் வீக்கங்கள் தென்படும். சிலுவையில் தொங்குறப்ப அந்த காயத்தின் வீக்கம் வந்துடும். இப்படி கொஞ்ச நேரம் மணிக்கணக்காக ஆக ஆக சரீரத்தில் வீக்கம் இருக்கும், அதுக்கு பிறகு இரத்த கசிவுகள் இருக்கும் அங்கங்கே. சரீரத்தில் இந்த இரத்த கசிவுகளும் வீக்கங்களும் இருக்கிறப்ப ஜரம் உண்டாகும். ஜரம் வந்ததும் உடம்பு சுட ஆரம்பிக்கும், அப்புறம் தலைவலி வர ஆரம்பிக்கும். காயங்கள் வந்ததுமே தலைவலி வர ஆரம்பிக்கும். சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளியினுடைய நிஜ நிலைமை இப்படி தான் இருக்கும். சரீரத்தில் வீக்கம் இருக்கும், காயங்கள் கசியும், இந்த காயங்களாலும் வீக்கங்களாலும் ஜரம் உண்டாகும், இந்த ஜரத்தினால தலைவலி உண்டாகும். இவ்வளவு சரீர வேதனையிலையும் வெப்பத்தினாலும் அவன் துடிக்கணும். அப்போ உடல் வெப்பத்திலேயே இருக்கும், வெயில்ல. அப்போ இவ்வளவு வேதனையும் அந்த குற்றவாளிக்கு உண்டாகணும். இதெல்லாம் எல்லாருக்கும் வர வேண்டியது. நம்பர் 10, நியாயப்பிரமாணத்தில் மரத்தில் தூக்கப்பட்டவனை இரவில் அவனது பிரேதம் மரத்தில் இருக்கக்கூடாது, அவன் இறந்ததும் அதே நாளில் அவனை அடக்கம் பண்ண வேண்டும் என்று தேவன் கூறியுள்ளார். உபாகமும் 21:22-23 வாசியுங்க. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லோரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேலர் எல்லோரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. ஓகே, அப்ப மரத்துல தூக்கி போட்டவன அன்னைக்கு நைட்டே இறக்கணும் அப்படின்னு பிரமாணம் சொல்லுது. கலாத்தியருக்கு பவுல் எழுதும்போது இதை தான் சொல்றாரு, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை மீட்டு கொண்டார் என்று. அப்போ பிரமாணம் கூட முன்கூட்டியே இப்படி ஒரு கட்டளையே மரத்துல தூக்கி போட்டா, மரத்துல அடிச்சு விட்டா, அவன் இறந்ததை ராத்திரியே இறக்கணும், அவன் பாடி நைட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆக சிலுவையை குறித்து சொல்கிற இத்தனை வகை குறிப்புகளும் அன்றைக்கு இருந்துச்சு, இப்படிப்பட்ட மரணங்கள் இருந்துச்சு. சரி, இயேசுவின் சிலுவையை பற்றிய சில குறிப்புகள். நம்பர் 1, இயேசு சுமந்த சிலுவையின் எடை சுமார் 150 கிலோ. நம்பர் 2, அந்த சிலுவையினுடைய நீளம் சுமார் 15 அடி. அந்த சிலுவையின் அகலம் சுமார் 8 அடி. இயேசுவின் சரீரத்தில் அறையப்பட்ட ஆணியின் நீளம்
சுமார் 8 அங்குலம். நம்பர் 5, இயேசுவின் சரீரத்தில் அறையப்பட்ட ஆணியின் அகலம் சுமார் 3/4 அங்குலம். நம்பர் 6, இயேசுவின் உயரம் 5 அடி 11 அங்குலம். இயேசுவின் எடை சுமார் 85 கிலோ. இயேசு கொல்கத்தாவுக்கு சிலுவையை சுமந்து சென்ற போது 3 முறை தடுமாறி கீழே விழுந்திருக்கலாம். நம்பர் 9, இயேசு பாடுபட துவங்கியது முதல் சுமார் 17 மணி நேரம் தண்ணீர் கூட அருந்தாமல் இருந்தார். நம்பர் 10, இயேசு வாரினால் அடிக்கப்பட்ட போது அவர் மேல் 351 வார் தழும்புகள் உண்டாகி இருக்க வேண்டும். நம்பர் 11, இயேசுவின் முதுகில் மட்டும் வாரில் இருந்த ஊக்குகளால் சுமார் 150 ஆழமான காயங்கள் அவர் முதுகில் பதிந்திருக்க வேண்டும். நம்பர் 12, இயேசுவின் தலையில் இருந்து முள்கிரீடம் சுமார் 17 முட்கள் அவர் தலையை குத்தி உள்ளே சென்றிருக்க வேண்டும். நம்பர் 13, இயேசுவின் சரீரம் முழுவதும் மொத்தமாக சுமார் 5480 பெரும் சிறும் காயங்கள் இருக்கலாம். நம்பர் 14, இயேசுவின் உடலில் இருந்து 6.5 லிட்டர் முழு ரத்தம் கசிந்து வெளியேறிவிட்டது. நம்பர் 15, இயேசு கிறிஸ்துவை எருசலேம் வீதியின் வழியாக சுமார் 350 சேவகர்களும் சுமார் 50 குதிரை வீரர்களும் இழுத்து சென்றனர். ஆக இத்தனை குறிப்பும் ஒரு புத்தகத்திலிருந்து எடுக்கப்படலை. இத்தனை குறிப்பும் பல ஆராய்ச்சியாளர்கள், சரித்திர குறிப்புகள், ரோம சரித்திர பின்னணியிலிருந்து அந்த நாட்களில் இப்படியெல்லாம் நடந்திருக்கும்னு யூகிச்சு சேர்த்து வந்த முழு குறிப்புகளின் பின்னணி. இயேசுனா இப்படிதான் இருந்திருப்பாரு, இவ்வளவு இடம் இருந்திருக்கும், அவர் உயரத்துக்கு இவ்வளவு சிலுவை இருந்திருக்கும், அந்த சமயத்துல அவர் சரீரத்தை சுமக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஆணிகள் இருந்திருக்கும். இவ்வளவு பெரிய ஆணி இருந்தாதான் இவ்வளவு பெரிய உடலை சுமக்க முடியும். இப்படியெல்லாம் யூகிச்சு இத்தனை அடிக்கு இத்தனை விழுந்திருக்கும், இத்தனை அடிக்கு இந்த காயங்கள் வந்திருக்கும், சவுக்கில் இருந்தது 9 வாரு, அந்த வாருக்குள்ள இருந்த எலும்பு, ஊக்கு, கண்ணாடி துகள், அப்புறம் இரும்பு குண்டு, இவைகள் ஒவ்வொரு வாரிலும் கோர்க்கப்பட்டிருக்கும். இந்த 9 வாருக்குள்ளும் இத்தனை இருந்து அந்த சரீரத்தில் அந்த அடி விழும் பொழுது ஒவ்வொரு வாரில் இருக்கிற இரும்பு குண்டும் ஊக்கும் எலும்பும் கண்ணாடி குண்டு துகளும் அந்த சரீர முதுக கிழிச்சிருக்கும். இப்படி 9 வாருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வாரில் 9 பட்டைகள் இருக்குமே, அந்த ஒவ்வொரு பட்டைக்குள்ள இத்தனை காயங்கள் வந்திருக்கும். இப்படி 39 முறை அடிக்கிறப்ப எத்தனை காயங்கள் வந்திருக்கும். இப்படி எல்லாம் கணக்கு போட்டுதான் அவருடைய முதுகுல தழும்புகள் உண்டாச்சு. இதைதான் பேதுரு சொல்றான், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அப்படின்னு. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு பேதுரு சொல்றதுக்கு காரணம்னா தழும்பு இருந்துச்சு, பார்த்தோம் தழும்பு, அவ்வளோ பெரிய தழும்பு. இயேசுவின் பாடுகள் விவரிக்க முடியாது, விவரிக்கவே முடியாது. ஏதோ இயேசு சிலுவையில் அறிஞ்சாரு, சிலுவையை சுமந்தாருன்ட்டு போறோம். அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த பாடுகளை படுறப்ப, அதை யோசிக்கிறப்ப, அதன் ஆழம், நீளம், உயரம், அது சிந்தைய ரொம்ப கதிகலங்க செய்யும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: Bible Calls number 4/556 Pari Salai Mugappair East Chennai 600037 India. Contact number 9192444-8080 9189-3939-7739 Our email ID BibleCalls@gmail.com Our website www.thejesusmission.in www.thejesusmission.org
bible calls.com. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம் The Jesus Mission, அக்கவுண்ட் நம்பர் 7470453 96, இந்தியன் பேங்க், சென்னை 10, IFS கோட் IDIB 000K071. எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காண தவறாதீர்கள். இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.